ஹாய் நண்பா, பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டர் எதுக்காக நம்ம வாங்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா இந்த கேரக்டர் இப்போ என் லைஃப்பை பாருங்கள், 214 இருக்குது கீழே பாருங்களேன். ஸோ இது நீங்கள் கில்லடிக்க கில்லடிக்க உங்களுக்கு வந்து 12, 14, 16, 18 அப்படின்ட்டு உங்களுக்கு ஏறும். அதாவது வந்து நீங்கள் லெவலப் பண்ண ஒரு கில்லுக்கும் வந்து ஏறும். இப்போ நான் லெவல் 4 வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து நான் ஒரு கில்லு தான் அடிச்சிருக்கேன். நீங்களே பார்க்குறீங்க, ரைட் டாப்பில் பாருங்கள், ஒரு கில் அடிச்சிருக்கேன், 214 ஏறி இருக்குது. அப் டு எது வரைக்கும் ஏறும்னு கேட்டிங்கன்னா 235 வரைக்கும் ஏறும். ஸோ உங்களுக்கு ரேங்க் மேட்ச்சில் செம்மையாக இருக்கும் இந்த கேரக்டருடைய ஸ்கில்லு, நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முக்கியமாக வந்து சோலோ, அதாவது ஒன் மேன் இப்போது உங்களுக்கு ஆப்போசிட்டில் வராங்க, அவங்கள நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 235 இருக்கும், ஆப்போனண்ட்டுக்கு வந்து 200 தான் இருக்கும். அப்படின்ற அந்த 35 லைஃப் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1v1 வரும்போது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேரக்டர் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வாங்க பாருங்கள், ரேங்க் மேட்ச்சில் யூஸ் ஆகும். இது இன்னொரு மாதிரியும் சொல்லலாம், என்னென்னா ஆண்டனியோடைய வேர்ஷன் 2 கேரக்டர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆண்டனியோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லெவலு ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 35 லைஃப், அதாவது 235 லைஃப் வந்து உங்களுக்கு நம்ம வந்து இந்த பேட்டில் அரினாவில் இறங்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 235ன்றது உங்களுக்கு லைஃப் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் 200 தான் நீங்கள் மெடிக்கேட் பண்ணாலும் 200 வரைக்கும் தான் ஏறும். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு ஒன்ஸு மேக்ஸிமம் ஹெச்பியில் வந்து 214 ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து மெடிக்கேட் பண்ணாலுமே 214 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கேரக்டர் எல்லாருமே வாங்க பாருங்கள். இது வந்து ஆக்டிவ் கேரக்டர் கிடையாது, இது பேசிவ் கேரக்டர். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், ரேங்க் மேட்ச்சில் நல்லா செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் வேற என்ன, இந்த காஸ்ட்யூம் வந்து அந்தளவுக்கு வாங்கணும்னு நினச்சா வாங்குங்க, இல்லைனா வந்து 200 டைமண்ட் டாப் அப் பண்ணுங்கள். அண்ட் தயவு செஞ்சு லெவல் 8 கார்டெலாம் இந்த இதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் 3 கில் அடித்தா போதும் உங்களுக்கு வந்து 235 ஏறிடும். நீங்கள் வந்து லெவல் அப் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேஸ்ட்டு தான் அது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த பண்டில் வாங்குனீங்க அப்படின்னா லெவல் 4 கார்டே கையில் கொடுத்துருவாங்க. ப்ரோ வரியா எலிமினேட்லாம் மாஃபியா ப்ரோ? ஆமாம்மா, வா வெளில போயிட்டு அடுத்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த மெயினாக வந்ததே வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே டவுன்லோட் எக்ஸ்பென்ஷன் பேக்கு சில பேருக்கு எரர் அடிச்சிருக்கும், அது எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போது அப்படி கிளியர் ஆகலை, உங்களுக்கு 460 MBலேருந்து டவுன்லோட் ஆகுது, 490 MB வரும்போது கேன்சல் ஆகுது அப்படின்னு நீங்கள் இன்னும் உங்களுக்கு இஷ்யூ இருந்ததுன்னா தயவு செஞ்சு ப்ரோ என்ன பண்ணுங்கள், எக்ஸ்பென்ஷன் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு திரும்ப 0 MBலேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். எனக்கும் அந்த இஷ்யூ இருந்தது. ஸோ நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதை டெலிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து 500 MBயும் டவுன்லோட் பண்ண, அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடுச்சு, இன்றைக்கி டேட்டா இல்லை அப்படின்னா நாளைக்கு பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ப்ரோ லேண்ட்மைனை போடு ப்ரோ. சரி விடு ப்ரோ, அப்படியே எலிமினேட் ஆகலாம். சரி ஓகே, நான் அப்படியே வெளில போகிறேன், எலிமினேட் வரேன், நான் வெளில வந்துட்டேன் வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன அந்த இந்த மெயின் ரீசனாக வந்து இந்த கேரக்டர் எதுக்காக வாங்கணும் அப்படின்ற ரீசனை நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மேட்ச்சில் போய் ஒரு கில் அடித்து உங்களுக்கு காமிச்சேன். ஸோ இந்த கேரக்டருடைய ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 235 வரைக்கும் தான் அதிகமாக உங்களுக்கு ஏறும். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ வந்துடுறேன் இரு ப்ரோ, இல்லைனா இரு. ஸோ என்னென்னா இப்போ ஸ்டோரில் போனீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு அப்டேட் விடுறாங்க அப்படின்னா எஃப்எஃப் டப்னு வச்சு வாங்குறதுக்கு ஒரு புது காஸ்ட்யூம் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டைம் அதை ரிலீஸ் பண்ணலை. இந்த ஸ்டோரில் எதுவுமே வந்து, அதாவது ரிடீம் செக்ஷனில் எதுவுமே வந்து ரீசெட் ஆகலை இந்த அப்டேட்டில். மேபி வந்து அடுத்த 1 மந்தில் ஏதாவது ஒரு சின்ன அப்டேட் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10 MB 15 MBன்னு ஒரு வரும் பார்த்தீங்களா அப்டேட், அது மாதிரியான அப்டேட் வந்துட்டு எடிட் ஆகும். என்ன ரீசனாக எப்பயுமே கில்டு டோக்கன் வந்து ரீசெட் ஆகுது அப்படின்னா ஒரு 5-5 டோக்கன், ஓ சூப்பர், இது இவ்வளோ நேரம் வந்து இஷ்யூவாக இருந்தது. ஸோ இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5-5 வவுச்சர் வந்து எல்லாருமே எடுத்துருங்க. இவ்வளோ நேரம் வரல, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணேன், அதில் பார்த்திங்கன்னா ஃபேன் ஆன் பண்ணிவிட்டேன் ரெக்கார்ட் பண்ணதுனால பயங்கர நாய்ஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப நான் இதை எடிட் பண்ணுறேன். அப்போ பார்த்திங்கன்னா இது எனக்கு இல்லை, இப்போ வந்திருக்கு. அப்போ நான் வந்து எஃப்எஃப் டோக்கன்லேயும் ரீசெட் பண்ணிட்டாங்க, சூப்பர் சூப்பர். நான் ஆக்சுவலி டிலே ஆகும்னு நினச்சேன். அப்போனா காஸ்ட்யூம் வந்துருக்குமே, ஏன் காஸ்ட்யூம் விடலை? ஸோ எந்த காஸ்ட்யூமும் இது வரைக்கும் விடலை. ஸோ ஃபைன் நண்பா, ஸோ எடுக்கிறவங்க எடுத்துருங்க, 5-5 இது கில்ட் டோக்கன் வச்சு வாங்குறவங்க டக்கு டக்குன்னு வாங்குங்க. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு டைமண்ட் ராயலில் புது காஸ்ட்யூம் வருது, கோல்டு ராயலில் புது காஸ்ட்யூம் வருது, வெப்பன் ராயலில் புது காஸ்ட்யூம் வருது. எல்லாருமே நைட்டு ஒரு 11:30 மணிக்கு லாகின் பண்ணுங்கள்.
ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டாக 12-12 கேமை முடிக்கிறீங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு 10-10 ஸ்பின் எல்லாத்துலேயும் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒன்று இல்லை ரெண்டு இல்லை உங்களுக்கு அடிக்கும். நானும் இன்றைக்கி நைட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு பார்த்துருவோம் என்னதான் எனக்கு கிடைக்கிறது கிடைக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துலாம். அண்ட் இந்த ப்ரீ ஆர்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ப்ரீ ஆர்டர் பண்ணால் ஒரு மாஸ்க் தரேன் அப்படின்றாங்க. அந்த மாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த சைடில் இருக்க கப்பை கிளிக் பண்ணிட்டு பேட்சஸில் ரீஜனல் போயிடுங்க. ரீஜனலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாரி பேட்சஸ். ஸோ இங்கே இருக்க பேட்சஸ் லோகேஷ் கேமர் அப்படின்ற அவரை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். அவர் வந்து அடடா என்னடா இது இவர் போட்டிருந்தாரு மாற்றிட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க எப்படியும் இருங்க பாத்ரூம் வேறு யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. டாப் கிரிமினல் தான்ப்பா இருக்குது. என்னப்பா இது மாஸ்க் யாருமே போடலையப்பா என்னப்பா இது ஐயகோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி எனிவே நண்பா நீங்கள் இதை போயிட்டு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கேமர் ஆக்சுவலி வச்சுருந்தாரு. லோகேஷ் கேமர் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம நார்த்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் யூடியூபர். அவர் தான் 10,000 பேட்ச் வாங்கி வச்சுருக்காரு இந்த தடவை. இதுதான் அவர் ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறதுன்னு நினைக்கிறேன். இல்லை அவர் வாங்கியிருக்காருப்பா எல்லா டைமும். நம்ம இப்போ தான் அவர் தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறோம். ஓகே நண்பா. ஸோ அந்த இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நான் ஃபியூச்சர் வீடியோவில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கினாங்க அப்படின்னா அந்த மாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அப்புறம் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு அப்டேட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதை வெப்பனை வந்து ஃபஸ்ட்டு ஈமோட் செகண்ட் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஈமோட் பார்த்துருப்பீங்க. என்னடா இது ஈமோட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. மணி வச்சு இந்த ஈமோட் சும்மா செம்மையாக இருக்குதா அதே பிரிட்ஜ் அதே மாதிரி இதுவும் வந்து மணி என்ன மணி மணின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈமோட் வந்து விட்டுருக்காங்க. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இது வந்து டஸ்ட் இமோட்டு. இந்த இமோட்டு இந்த ரெண்டு இமோட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து டாப் அப் இவெண்ட்டில் தான் வரும் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை 100% இருக்குது. என்ன ரீசனா இது டாப் அப் இவெண்ட்டில் வரப்போகுது. இது டாப் அப் இவெண்ட்டில் வந்திருக்கு. இதுவும் டாப் அப் இவெண்ட்டு. இந்த இதெல்லாமே அதாவது மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் அப் இவெண்ட். இந்த இமோட் மேபி வந்து ஒரு ஈவெண்ட் வரும். இதில் ஏதாவது அமௌண்ட்டில் கொடுத்தா கொடுப்பீங்கன்னா இது மணி பேஸ்ட். ஓகேவா, என்ன மணி பேஸ்ட் மணி பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு வால்ட் வந்து ரொம்ப நாள் லாக்கில் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் இது பிளான் பர்முடா ஃப்ரீ ஃபயர் அண்ட் மணி ஹேஸ்ட் அப்படின்ற. மணி ஹேஸ்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சீரியஸ் மணி ஹேஸ்ட், அதை வந்து கொள்ளடிக்கிறதா அந்த சீரியஸோட இதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலை, நான் பார்க்கல அந்த சீரியஸ். ஏன்னா வந்து நான் வந்து சீரியஸ் இங்கிலீஷ் சீரியஸ்லாம் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் மணி ஹேஸ்ட் பார்த்தவங்க ஒரு சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க நல்லா இருக்குது அப்படின்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னு தெரில. ஒருவேளை புதுசாக அந்த சீரிஸ் பார்க்குறதுனால அவங்களுக்கு நல்லா இருக்கா என்ன என்ன இதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். செப்டம்பர் மந்த் இவங்க ரெண்டு பேருமே கொலாபரேஷன் பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர் மந்த் நிறையா ஈவெண்ட்ஸ் வரப்போகுது நண்பா. அந்த ஈவெண்ட்ஸில் மேபி அந்த ரெண்டு ஈமோட் பார்த்து பார்த்தீங்களா மணி வச்சு. ஸோ அந்த புதுசாக வந்துருக்க ரெண்டு ஈமோட்டில் ஏதாவது ஒரு ஈமெண்ட் கண்டிப்பாக டாப் அப்பில் விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஈமெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க மெயினாக கொலாபரேஷன் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வெடிச்சது அதுதான் அந்த வீடியோ தான். நீங்கள் இதில் போய் பார்க்கலாம். ஸோ அஃபிஷியல் கொலாபரேஷன் கம்மிங் இன் செப்டம்பர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. வீடியோவும் பார்த்தீங்கன்னா அந்த டாப் கிரிமினல் ட்ரெஸ் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி ஹைஸ்டில் ஒரு சில சீன்ஸ் நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து அது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு இல்லை டாப் கிரிமினல் பேக் வரலாம் வராமலையும் போகலாம். என்ன ரீசன்ற அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஓகே, வேறு என்ன சொல்லணும், இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஸோ இதுதான் நண்பா, வேறு எதுவும் இப்போதைக்கு இல்லை. உங்களுக்கு செல்ஃப் ரிவ்யூ கிட்டையும் கேஷ் கோடில் மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் வேறு என்ன நண்பா இதில் அவ்வளோதான் நண்பா. சரியா, நம்ம வந்து அப்புறம் புதுசாக ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நியூவாக வந்திருக்குன்னா இந்த பேக் புதுசாக வந்திருக்கு, இந்த பேக்கு, இந்த ட்ரெஸ் வந்து புதுசாக வந்திருக்கு, இந்த ட்ரெஸ்ஸும் வந்து புதுசாக வந்திருக்கு. 800 டைமண்ட்ஸில் இதுவும் 900 டைமண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈமோட்டு நிஞ்சா அதை கொங்ஃபூ அந்த ஈமோட் வந்து 400 டைமண்ட்டுக்கு வந்திருக்கு. அப்புறம் ஒரு புதுசாக ஒரு கார் விட்டுருக்காங்க, 2-3 ஸ்கேட் போர்டு விட்டுருக்காங்க. இந்த பேக்கும் புதுசாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்க ஐட்டங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அவங்க அடடே அப்படின்ற மாதிரி சும்மா செமையாக தனித்தனியாக வாங்கணுன்னா கூட நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ புதுசாக வந்து பர்ச்சேஸ் ஈவெண்ட்டில் பர்ச்சேஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இது 300 டைமண்ட்டா அட 300 காயினா அட போயிடலாம். ஸோ 3000 கொடுத்தீங்கன்னா 10 பவுண்டி டோக்கன் கிடைக்கும். இது வரைக்கும் டைமண்டில் மட்டுமே இருந்தது. இப்போ புதுசாக வந்து காயின் யூஸ் பண்ணி வாங்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் பெட்டு வேறு. அப்புறம் டாப் அப்பில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்ற மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு நியூபி பார்ட்னு சொல்லிட்டு 95 ருபீஸ்க்கு
ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்தது. இதில் வந்து இந்த கெல்லிக்கு மிக்ஸ்டு இது கொடுத்துருக்காங்க, நியூபி பண்டில் 2 நல்லாயிருக்கு. ஏன்னா 10 ஸ்கார் பாக்ஸ் கொடுக்குறாங்க, ஃபீமேல் பண்டில் ஒன்று கொடுக்குறாங்க, மோகோ கேரக்டர் கொடுக்குறாங்க, ஒரு பெட் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு ஈமோட் கொடுக்குறாங்க. அண்ட் வேல்யூபிள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது, நம்ம வந்து இவ்வளோலாம் செலவு பண்ண தேவை. ஸோ இதுதான் நண்பா நான் சொல்லணும்னு நினச்சது இந்த வீடியோவில். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, டேக் கேர் யுவர் செல்ஃப்.